வா, இதான் என்னோட வீடு. பாசிட்டிவ், பாசிட்டிவா இருக்கு. ஏய், ஓகேயா? யூ லுக் வெரி குட் மியா. கம் இன். எல்லாம் கரெக்ட்டா பண்ணிடுங்க. எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு. எங்க அம்மா. சரி, நீங்க உங்க வேலைய ஆரம்பி. என்னடா லக்கி திடீர்னு வந்திருக்க? உங்க அப்பா உன்ன வர சொன்னாரா? அட கடவுளே, நீ இப்படி மாட்டி விட்டுருச்சே, இப்ப என்ன பண்றது? இன்னும் ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம். கோவம் அதிகமானா வரும் பிபி, ஆனா சிரிச்சா வரும் ஹாப்பி. பாசிட்டிவ், பாசிட்டிவ், ரைட்? சரி சரி, ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போ. வாங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் த்யாயே சர்வ விக்னா உபசாந்தயே யஸ்வத்ரத வக்த்ராத்யா வாரிஷத்யா வரஷதம் விக்னம் நிக்ரந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாத்ரயே. ஓம் ஜனானாம் த்வா கணபதி ஹம்மவாவஹே கவிம் கவேனா பவமஸ்த்ரவஸ்தம். நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் உன் பிள்ளைய கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்ல. சரிங்க. ஐயா, ரெண்டு பேரும் தாம்பூலத்தை மாத்திக்குங்க. மாப்பிள, என் பொண்ண உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நல்லபடியா பாத்துக்கோங்க. என்னங்க நீங்க, நாங்க தானே பொண்ணு கொடுக்க போறோம், நீங்க பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்றீங்க? நமக்கு பையனா பொண்ணா? பையங்க. உங்க ஞாபக மரத்தியால ஏன் தலை உருளுது? பையனா? பையன், பையன். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் விளையாடிட்டே இருப்பாரு. என்னங்க நீங்க இப்ப கூட விளையாடிக்கிட்டு? அந்த மாமனார் மியாவுக்கு ஞாபக மரத்தி நினைக்கிறேன். அந்த மாமியார் மியாவை நல்லா கவர் பண்றாங்கல்ல சம்பந்தி. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து என் பையனை டாக்டர் ஆக்கிட்டேன். ஹாஸ்பிடல் திறப்பு விழாவுக்கு நீங்க குடும்பத்தோட கண்டிப்பா. என்ன முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. நாம ஏற்கனவே பேசின அந்த 25 ரூபாய், என்னோட மச்சனா அந்த விஷயமா தான் போயிருக்கான், இப்ப வந்துருவான். மாமா! அடடா மாமாமியா, மாமா, 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 மாமா! அது அது வந்து நமக்கு பணம் குடுக்கறேன்னு சொல்லி இருந்தால அந்த சேட்டு, அத ரெண்டு நாளைக்கு அப்புறம் குடுக்கறேன்னு சொல்லிட்டா மாமா. ஐயோ, இது என் அக்கவுண்ட்ல தான வரும். இவர பாக்குற பார்வையில என்ன கொன்று வர போல இருக்கே. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? ரெண்டு நாள்ல நானே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். சரிங்க சம்பந்தி. அப்ப நாங்க போயிட்டு வரோம். யப்பா, பாக்கெட் மணிக்கு 25 லட்சமா? தேங்க் யூ நிர்மலா. பாக்கெட் மணி கிடையாது லக்கி, இது வரதட்சணை. அப்பா கொண்டு போறேன்னு சொன்னாரு. அண்ணா, அப்பா இல்ல, நீதான் கொண்டு போகணும். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாரு, உங்க அப்பாக்கு மேல நம்பிக்கை வர்றதுக்கு இதுதான் சரியான வழி. அப்படியா? சூப்பர் ஐடியாவா இருக்கு. யார் கொடுத்த ஐடியா அது? இந்த ஐடியாவை என் பாசிட்டிவ் மருமக தான் கொடுத்தா. நல்ல ஐடியா கொடுத்தா. சின்ன வயசுல போனா 25 லட்சத்துக்கே 25 வருஷமா அவர் பேசல. இப்ப மறுபடியும் என்னோட லக்கி நம்பர் 25. வேண்டாம் வேண்டாம், தேங்க்யூ. லக்கி பாசிட்டிவா? உன் பாசிட்டிவ் புராணத்தை ஆரம்பிக்காத, நானே கொண்டு போறேன். மாமா, 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 நாம சம்பந்திக்கு கொடுக்க வேண்டிய 25 லட்சத்தை அக்கா லக்கி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க மாமா. நாம ரெண்டு பேரும் தானே போலாம்னு நினைச்சோம். எனக்கு தெரியும்டா. அதுக்கெல்லாம் மாமா பயம் கூட. புரிஞ்சு போச்சு. திருவிழால குழந்தை காணாம போன மாதிரி பஸ்ல பேக் மாறி போய் உன் வாழ்க்கை தாறுமாறா ஆயிப்போச்சு. கரெக்ட். கரெக்ட் கிடையாது. எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல பத்து. தங்கச்சியோட கல்யாணம் நிக்க கூடாதுன்னா அந்த ஆளோட ஞாபக மரத்தைய பயன்படுத்தி பணத்தை கொடுத்தாச்சுன்னு போய் சொல்லிதான் ஆகணும். தப்பு. எனக்கு தப்பு பண்ணி பழக்கம் இல்ல, ஆனா வேற வழி இல்லையே. பாசிட்டிவா உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடு, அவர் நிச்சயம் புரிஞ்சுப்பாரு. சூசைட் தான் பண்ணிப்பாரு. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. பாசிட்டிவா யோசி லக்கி. சரி, நான் ஏதோ ஒன்னு பண்றேன், விடு. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். நான் வரேன் லக்கி. வாட், பேக் மாறி போயிடுச்சா? என்ன இவ்வளவு கேர்லெஸா இருக்க? அதுல என்னோட நெக்லஸ் கூட இருந்தது. அதை விட இம்பார்ட்டன்ட் உன்னோட பாஸ்போர்ட். நம்ம ஜேகே கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நமக்கு நம்ம பேக் கிடைக்கணும். நீ வந்த டிராவல்ஸ் பேர் என்ன? ஹலோ சார், பஸ்ல எங்க பேக் மாறிடுச்சு, ப்ளீஸ் செக் பண்றீங்களா? எல்லாம் புக் ஆயிடுச்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். பஸ்ல என் பேக் மாறி போயிடுச்சு. தம்பி, என்னப்பா பிரச்சனை? என்னோட பேக் மாறிடுச்சு சார்.
ரெண்டு பேக்கும் ஒரே மாதிரி இருக்கு. சரி மாத்திக்கப்பா. இதான் சார் என்னோட பேக். அப்பாடா, எங்க அப்பாவோட உழைப்பு, என்னோட நெக்லஸ். அப்பாடா, பாஸ்போர்ட். தேங்க்யூ பாஸ். ஹே, அக்ஷரா ஃபவுண்டேஷன், அன்னைக்கு டிப்ஸ் கொடுத்தா பாக்ஸ்ல போட்ட, இன்னைக்கு பேக் கிடைச்சதும் திருப்பி கொடுக்குற. இதுல டைமண்ட் நெக்லஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு சொந்தம் இல்லாததை நான் தொட மாட்டேங்க. ஐ லைக் யுவர் கேரக்டர். தேங்க்யூ சார். நான் போலாமா? ஹாப்பி ஜர்னி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்ன தம்பி திடீர்னு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? வரதட்சணை பணம். கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்க அப்பா கொடுத்திருந்தா செக் பண்ணி பார்க்கவே தேவையில்லை. நம்பிக்கையான மனுஷன். நீயும் பார்க்க நல்ல பையனா தான் தெரியுற. கல்யாணம் ஆயிருச்சா தம்பி? இன்னும் இல்லைங்க. இல்லையா? என் தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனா எனக்கு தான்ப்பா இல்லை. வீட்டில் இட்லி சாப்பிடணும், வெளியே போனா பர்கர் சாப்பிடணும். வீட்டில் யாரும் இல்லைங்களா? இல்லப்பா. எங்க போயிருக்காங்க? சரி சரி பரவாயில்ல, நான் கிளம்புறேன். போயிட்டு வா தம்பி. என்ன இது, சாயங்காலத்துலேருந்து பத்துக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. இந்த லக்கியோட லக்கியஸ்ட் டே வச்சு இது. அங்கே நிர்மலா ஃபுல் ஹாப்பி. பத்துக்கு தேங்க்ஸ் சொல்லான்னு பார்த்தா ஃபோன் கிடைக்கவே மாட்டேங்குது. ம், சரி விடு, நாளைக்கு காலைல ஃபோன் பண்ணிக்கலாம். ம், இருபத்தஞ்சு மிஸ் கால்ஸா? அடடா, என் லக்கி நம்பர் எங்கேயோ இடிக்குது. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? கிளம்படா. எங்க அப்பா? இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்ப்பா? ஏய், பணத்தை கொடுத்தியா? கொடுத்துட்டேன்ப்பா. எப்ப வந்த பணத்தை? எப்ப கொடுத்த? என்ன அங்கிள் இது? நேத்து வந்து 25 லட்சம் கொடுத்தேன். இங்க பாருங்க, எனக்கு ஞாபகம் மறதி இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா 25 லட்சத்தை மறக்கிற அளவுக்கு எனக்கு ஞாபகம் மறதி இல்ல சம்பந்தி. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சுதான் இதோ இவ்வளவு பெரிய ஆளாகி இருக்கேன். இல்லங்க, பாருங்க, பணத்தை புரட்ட முடியலன்னா முடியலன்னு ஒத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அப்பாவும் பிள்ளையும் சும்மா நாடகம் ஆடாதீங்க. இந்த பாருங்க, நீங்க கொஞ்சம் மரியாதை. நேத்து பஸ்ல பேக் மிஸ் ஆச்சா இல்லையா? அப்பா, அதே பத்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாடா. அப்பா மிஸ் ஆச்சுப்பா, ஆனா அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இவங்களுக்கு முன்னால என்ன, நீ தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி செஞ்சிட்டல்ல. அப்பாவும் புள்ளியமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களான்னு கேக்குறாங்க. என் மரியாதையை கெடுத்துட்டியடா சம்மந்தி. என் வீட்டை வித்தாவது இல்ல என் தலையை அடகு வச்சாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அப்பா, அப்பா நான் கொடுத்துட்டேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா. அப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ஒரு தடவை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. நான் நம்புறேண்டா. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அதனால தான் நீ பிறந்தன்றத நான் நம்புறேன். இதுக்கு மேலே உன்னோட நிழல் எங்கள் மேலே பட்டா கூட எங்கள் பொண்ணோட கல்யாணம் நின்று போயிடும், எங்களோட இதயம் நின்று போயிடும்னு நான் நம்புறேன்டா. பையன் பிறந்துட்டான் பிறந்துட்டான்றதை விட பிறந்த அன்னைக்கே செத்து போயிருந்தா ஒரு நாள் அழுகையோட போயிருக்கும். நீ உயிரோட இருந்து வாழ்க்கை முழுக்க எங்களை அழ வச்சுக்கிட்டே இருக்க, அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா நீ எனக்கு பிள்ளையா இல்லை, யாருக்குமே பிள்ளையா பிறந்துடக்கூடாது. அங்கிள் பாரு பத்மா, அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோடது நெகட்டிவ் கேரக்டர். பேக் மாறி போன விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு சொன்னனே, சொன்னியா? நீ சொல்லல, பணத்தை கொடுத்துட்டேன்னு போய் சொல்லியிருக்க. இது என்னன்னு தெரியுதா? வீட்டுல நகையெல்லாம் வித்து அதுல வந்த காசுல எங்க அப்பா கொடுத்த செக். நான் உன்னோட காதலுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கேன், ஆனா நீ என் வார்த்தைக்கு இத்தனோண்டு வேல்யூ கூட கொடுக்கல. உன்ன மாதிரி வேல்யூ தெரியாதவன் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். Goodbye.
எப்பவும் ஒரு வார்த்தை கூட பேசாத என்னோட அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ செத்து போயிடுன்னு. என்னை எப்பவுமே பாசிட்டிவாக பார்க்க சொன்ன என்னோட பத்மா என்னை நெகட்டிவ்னு முத்திரை குத்திட்டா. ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே கால் சென்டர் மாதிரி ஃபோன் பண்ணுறேன் அம்மா, ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணல. இப்போ சொல்கிறா திருட்டுமையா? ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. நீ செத்துரு ப்ரோ, நீ எல்லாம் வாழவே கூடாது ப்ரோ, குடி ப்ரோ. என்னடா அது, தடுப்புன்னு பார்த்தா நீயே எடுத்து கொடுக்குற? தடுக்கிறேன் ப்ரோ. நீ குடிக்கிறத யாராவது தடுத்தா அவங்கள தடுக்கிறேன். நீ குடிச்சதான் ஆகணும் ப்ரோ. குடி. அங்கே யாரோ கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்கடா, அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம். ஐஸ்வர்யா ராயே வந்தாலும் கதவை திறக்க மாட்டேன். குடி ப்ரோ, முதல்ல குடி ப்ரோ. டேய் ஒருவேளை பாசிட்டிவ் பத்மாவாக கூட இருக்கலாம்டா. குடிச்சுதான் ஆகணும். என்ன சாகடிக்கிறதுலே குறியா இருக்க போடா ப்ரோ. யாரா நீங்க என் வீட்டுல? ஹலோ பிரதர், இந்த வீடு என்னோடது. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், இந்த வீடு கூட உனது இல்லையா? இர்ரா திருட்டு மியாவ். ஹலோ குட் மார்னிங் மியா மியாவ், இந்த அபார்ட்மெண்ட் என்னோடது. சாய் கிருபா அபார்ட்மெண்ட்ஸ் பென்ட் ஹவுஸ் என்னோடது. சாய் கிருபா அபார்ட்மெண்ட்ஸ் பக்கத்து பில்டிங், இது சாய் ரூபா அபார்ட்மெண்ட்ஸ். ஓ சாரி சாரி பாஸ். ஆ கிளம்புங்க. ம் இதில் டைமண்ட் நெக்லஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு சொந்தம் இல்லாததை நான் தொட மாட்டேங்க. லக்கி. ஆ லக்கி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சாரி பிரதர், ஹெல்ப் பண்ணுற பொசிஷனில் நான் இல்லை. பண்ணால் உன் லைஃபே மாறிடும். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இந்த பேக் வச்சுக்கிட்டா உனக்கு 1 crore தரேன். அடேங்க அப்பா, ஒரு நிமிஷம் இப்படி வா ப்ரோ. ப்ரோ ஒரு ராத்திரிக்கு 1 crore சொல்கிறாரு, சம்பாதிச்சுட்டு நாளைக்கு செத்து போறோம். 1 crore கிடைக்கும்ல நாளைக்கு? நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த கோடியை நீ அமைக்கிடலான்னு பாக்குறியா? என்ன ப்ரோ, யாருக்கா இருந்தானே 1 crore வருதுல்ல அப்படிங்கறியா? ஆமா சரி. ப்ரோ ஏன் ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? குடிச்சது தம்ஸ் அப் தானே? லக்கி 1 day வரேன், 1 crore தரேன். ஓகே பேக் பாத்ரூம் பாய்.